ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் வந்து இந்திய ரயில்வே பார்த்திங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காலி பணிகளுக்கான குரூப் டிக்கான பணிகளுக்கான ஸோ வேலை வாய்ப்பு ஆப்ஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ரயில்வே வேலை ஜாப் என்னென்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இது என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அப்போ பார்க்கலாம் ஸோ எக்ஸாம் இருக்கவங்களுக்கு எக்ஸாம் மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் செலக்ட் ஆகிறதுக்கு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ மொத்த பணியிடங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு என்னென்ன பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன் அப்புறம் கேட்மேன் அப்புறம் பாயிண்ட்ஸ் மேன் அப்புறம் ஹெல்பர்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னல் டீலோ கம்யூனிகேட்டிவ் இன்ஜினியரிங் ஸோ என்னென்ன கே எலிஜிபிள் எலிஜிபிள் ஸ்டாண்டர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பத்தாம் வகுப்பு நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும் பத்தாம் வகுப்பு அல்லது ஐடிஎப்பை வந்து முடிச்சவங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ குரூப் டிக்கான எக்ஸாம் ஸோ ஓகேங்களா பதினெட்டு வயது பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து உங்களுக்கு பதினெட்டு வயது ஆகியிருக்கணும் பதினெட்டுலேருந்து முப்பத்தோரு வயசுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் மேலும் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும் ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த குரூப் டி எக்ஸாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினெட்டாயிரம் அப்படின்னு போட்டுருங்க தேர்வு செய்யப்படும் முறை அப்படி மாதிரி எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தகுதியான வாழ்ந்து செலக்ட் பண்ணப்படுவாங்க ஸோ விண்ணப்பிக்க கட்டணம் பார்த்திங்கன்னா பொது மற்றும் ஓபிசி பிரிவுக்கு ஐநூறு ரூபாய் மற்றும் மற்ற பிரிவினருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு ஆன்லைன் தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்க முறை அப்படினா இந்தியன் ரயில்வே கவுர்மெண்ட் இன் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஸோ மேலும் மூலியமான விவரங்களும் அவங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கான லிங்க் வந்து கிலோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து நீங்கள் இன்னும் இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு ஸோ லிங்க்கை க்ளிக் பண்ணி ஸோ டீட்டெயில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஏரியாஸுக்கு வந்து ஒவ்வொரு விதமான வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ என்னென்ன ஏரியாவுக்கு என்னென்ன மாதிரி வெப்சைட் இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த டீடெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மும்பை மும்பை க பெங்களூர் சென்னை மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து ஒவ்வொரு வெப்சைட் கொடுத்துருங்க ஸோ இந்த வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லாரும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது சப்ஸ்கிரைப் ஆக்ட்டிங்க வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அதனால் வந்து இந்த தமிழ் சேனல் வந்து ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான ஜாப் நியூஸ் மட்டும் படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்குது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்